ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். செவ்வாய்க்கிழமை அன்று பெண்கள் இந்த தவறை செய்யவே கூடாது. இது போன்ற தவறுகளை செய்யும் பொழுது அந்த வீட்டிற்கு ஐஸ்வர்யமானது தங்காது, ஐஸ்வர்யமானது நிலைத்திருக்காது. நம்ம செய்யக்கூடிய இந்த சிறு சிறு தவறுகள் கூட பண கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அதனால பெண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமைகள்ல என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லா நாட்கள்லையுமே வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல வேலைக்கு போகக்கூடிய சூழல்ல இருப்பவர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்லையாவது நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கேற்ற வேண்டும். அப்படி விளக்கேற்றும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில நியதிகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். காலை முதல் மாலை வரை நம்ம ஒரே துணியோடு வேலைகள் எல்லாத்தையுமே செய்வோம். மாலை அதோடையே நம்ம போய் பூஜை அறையில விளக்கேற்றுவோம். அது போன்று செய்யாதீர்கள். மாலை 4 மணிக்கு முகம் கை கால்களை கழுவி முடிந்தவர்கள் இன்னொரு முறை குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து விளக்கேற்றுங்கள். ஒரு சில பேர் வீட்டில் போடக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய நைட்டிலேயே வந்துட்டு நம்ம முழு நாளுமே இருப்போம். அதே நைட்டியோடு போய் நம்ம வந்துட்டு அதே அழுக்கு துணியோடு போய் நம்ம விளக்கேற்றும் பொழுது அந்த இடத்துல அந்த தூய்மையானது கெடும். அதனால முடிந்தவரை தூய்மையான ஆடைகளை அணிந்து நம்ம விளக்கேற்றுவது தான் சிறப்பு. அதே போல ஒரு சில பெண்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கிழிந்த ஆடைகளை அணிந்து விளக்கேற்றுவீங்க. வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கிழிசல்கள் இருந்தாலும் அதை தைக்காமல் அப்படியே போட்டுக்கொண்டு விளக்கேற்றுவீர்கள். அது கண்டிப்பாக தர்த்ரியத்தை ஏற்படுத்தும். அது போன்று விளக்கேற்றவே கூடாது. இன்னும் பலர் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் துணியில, பூச்சி கடிச்ச ஓட்டையா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஊதுபத்தி பட்ட ஓட்டையா இருக்கட்டும், சின்ன ஓட்டை தானே அதனால இந்த புடவையை நம்ம தூக்கி போட வேணாம், இந்த நைட்டியை நம்ம தூக்கி போட வேணாம் அப்படின்னு சொல்லி அதையே நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். அது போன்றும் சின்ன ஓட்டை இருந்தாலும் கூட அந்த ஆடையை அணிந்து கொண்டு நீங்க விளக்கேற்ற வேண்டாம். விளக்கேற்றும் போது மட்டும் அந்த ஆடைகளை தவிர்த்து விட்டு நல்ல மங்களகரமாக இருக்கக்கூடிய ஆடைகளை, நல்ல பாரம்பரியமான ஆடைகளை அணிந்து நம்ம விளக்கேற்றும் பொழுது அந்த வீட்டில் ஐஸ்வர்யமானது பெருகும். மிக முக்கியமாக ஆன்மீக நாளான இந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தான் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தோடு நல்ல ஆடையை அணிந்து நம்ம விளக்கேற்றும் பொழுது அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சமானது கண்டிப்பாக நிலைத்திருக்கும். புது ஆடையாக இருந்தாலும் சரி, அதில் சிறிய ஓட்டையோ அல்லது ஊதுபத்தியால் ஏற்பட்ட அந்த தீ ஓட்டையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் விளக்கேற்றவே வேண்டாம். அதில் எந்த பலனுமே உங்களுக்கு கிடைக்காது. அது மிக மிக முக்கியமானது. இப்படியாக நம்ம இந்த பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது இது போன்ற தவறுகளை நம்ம செய்யாமல் இருந்தாலே அந்த தீபம் ஏற்றுவதற்குண்டான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யமானது அந்த வீட்டில் பெருகும். தர்த்ரிய நிலையானது விலகும். நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும். அதனால இப்போ இருக்கக்கூடிய லாக்டவுன் காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நைட்டியை மட்டும்தான் நம்ம அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புடவை கூட கட்டுறது கிடையாது. ஏன்னா வெளியில் போகிறது கிடையாது அப்படின்றதுனால பல பேர் வீட்டில் நைட்டியை தான் போட்டிருக்கோம். அது தவறு கிடையாது. இருந்தாலும் தூய்மையான ஆடை, கிழியாத ஆடை, சிறு சிறு ஓட்டைகள் இல்லாத ஆடை, ஏன்னா நம்ம கபோர்டில் மடித்து வச்சுருப்போம், அந்த கபோர்டுக்குள்ளார சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தாலும் கூட அந்த ட்ரெஸ்ஸில் ஓட்டை விழுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது போன்ற சின்ன சின்ன கிழிசல்கள், ஓட்டைகள் இல்லாத ஆடைகளை அணிந்து தூய்மையான மனதோடும் தூய்மையான உடைகளோடும் நம்ம விளக்கேற்றும் பொழுது அந்த தீபம் கண்டிப்பாக நம்ம வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.